அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு மை சேனல் கிரான் பேரடைஸ். இந்த வீடியோவில் முட்டைகோஸ் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முட்டைகோஸ் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிக்கணும், எல்லா கடுகும் நல்லா வெடிக்கணும். அடுப்பு வந்து சிம்லே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் கடுகு தீஞ்சிரும். இப்போது வேணுங்கிற உளுந்த பருப்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா வேணால் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்க பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. நான் கடலைப்பருப்பு கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா வந்து பொரியல் வந்து ரொம்ப நேரம் வேகாது, சீக்கிரமாக முட்டைகோஸ் வெந்துடும். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஊற வச்சு நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது பெரிய வெங்காயம், ஒரு பெரிய முழு வெங்காயம் நான் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் இன்னும் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வெங்காயம் வந்து வதக்குவோம். இப்போ வெங்காயம் முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷன் தான். மஞ்சத்தூள் வேணாம் கட்டி இங்கே மஞ்சத்தூள் ஆட் பண்ண வேணாம். நான் எப்போதுமே முட்டைகோஸ் பொரியலில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தான் நான் செய்வேன். இப்போ மஞ்சத்தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்ச முட்டைகோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப பொடிசாலாம் நறுக்க மாட்டேன், கொஞ்சம் நீட் நீட்டமாக தான் நறுக்கிக்குவேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் நறுக்கிக்கிங்க. இப்போது எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்துக்கலாம். முட்டைகோஸுக்கு ரொம்ப தண்ணியெலாம் விடக்கூடாது, ஏன்னா முட்டைகோஸ்லேயே நிறையா தண்ணி இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம வந்து முட்டைகோஸை திருப்பி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ வந்து முட்டைகோஸை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் முட்டைகோஸ் வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து சுருங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது தேவையான அளவு தேங்காய் பூ வந்து திருவி வச்சுருந்ததை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ விரும்பாதவங்க தேங்காய் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான முட்டைகோஸ் பொரியல் ரெடி. பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். கடலைப்பருப்பு போடுறதுனால அந்த பதினஞ்சு நிமிஷம், இல்லை கடலைப்பருப்பு போடலை அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து நிமிஷத்துலேயே முட்டைகோஸ் நம்மளுக்கு தயாராகிடும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.